வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற ஜூனியர் விகடன் அட்டை, இதனுடைய தேதி வந்து 19/8/2018. இந்த ஜூனியர் விகடன் இதழில் ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னன்னா, இனி பஸ் ஸ்டாண்டிலும் பிளாட்ஃபாரம் டிக்கெட், தனியார் கைக்கு போகும் பஸ் நிலையங்கள் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. இதில் வந்து அப்படியே படிக்கிறேன் பாருங்க. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருத்தணி, திண்டிவனம், மயிலாடுதுறை, நாமக்கல், தர்மபுரி ஆகிய நகரங்களில் உள்ள பஸ் ஸ்டாண்டுகள் தனியார் நிறுவனங்களின் கைகளுக்கு போகின்றன. புதிய பஸ் ஸ்டாண்டை வடிவமைத்து தங்கள் சொந்த நிதியில் கட்டி 15 முதல் 20 ஆண்டுகள் வரை தங்கள் பொறுப்பில் வைத்து பராமரிக்கும் பணி தனியாரிடம் ஒப்படைக்க இருக்கிறது. செய்தி வந்திருக்கு. இப்போ இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்க போகிறீங்களோ, இல்லை ஏற்கனவே நான் போட்ட வீடியோஸ் எத்தனை பேர் பார்த்தீங்களோ எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நான் இந்தியாவின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக வல்லரசு கனவுகள், தேச கனவுகள் அப்படிங்கிற பேரில் ஒரு விஷயம், அதில் வந்து இந்த நதிகளை இணைக்கும் திட்டத்தை சொல்லியிருக்கேன். அதுக்கு பைசா புரட்டுறதுக்கு இந்த மாநில கனவுகள். இந்த மாநில கனவுகளினுடைய முக்கிய நோக்கம், மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் இந்த அரசு நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி அரசு வருவாயை கூட்டுறது. இதுதான் வந்து இந்த மாநில கனவுகளின் நோக்கம். இப்போ இந்த மாநில கனவுகளில் எத்தனையோ யோசனைகள் நான் சொல்லியிருக்கேன். இந்த கர்மத்தெல்லாம் வந்து இந்த அரசாங்கங்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல நான் வந்து பல காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முயற்சின்னா வந்து பிரதமர் வீட்டு முன்ன போய் தீ குளிக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு முதல்வர் வீட்டு முன்ன போய் தர்ணா பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்ம கேரக்டருக்கு ஒத்து வராது. நம்ம பொறுத்த வரைக்கும் சோத்துக்கே இல்லைன்னாலும் நான் வந்து ஒரு சக்கரவர்த்தி, அதுக்கு குறைவாக வந்து நாம் கற்பனை பண்ணுறதே கிடையாது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் பிரசிடெண்ட், தட் டு எலெக்டட் டைரக்ட்லி, தட் டு வித் வீட்டோ பவர். அதுக்கு குறைவானா எந்த பதவியும் நமக்கு வேணாம். பெட்ரமாக்ஸ் லைட்டே தான் வேணும். அது நம்ம கேரக்டர். இப்போ நான் வந்து இந்த திட்டங்களை எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுறது வந்து இது ஒன்றும் என்னுடைய கடமை கிடையாது. சரி பக்கிங்க, இப்படியெல்லாம் சொதப்புதே, ஏதோ ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இருந்தா அதையும் செய்து தொலைப்பானவ போல அப்படின்னு தான் அனுப்பி தொலைக்கிறது இது எல்லாத்தையும். இப்போ நாம் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கோம். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், பிளாகில் எழுதுனது சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த பேருந்து நிலையங்களை சுற்றிலும் பில்லர் அமைத்து பறக்கும் பாலம் கணக்காய் கட்டி அதன் மேல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் BOT முறையில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து அடிஷ்னல் இன்கம். அந்த பேருந்து நிலையத்துக்கோ அதில் உள்ளவங்களுக்கோ கடைக்காரவனுக்கோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல்
இது வந்து நாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இப்போ அடுத்து இந்த படத்தை பாருங்கள். இது வந்து கிராஃபிக்ஸில் வரைஞ்சி ரெடி பண்ணது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட், இந்த பஸ் ஸ்டாண்டுடைய இந்த படத்தை தான் பார்க்குறீங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து ரெண்டு பில்லர்ஸ் தெரியும், மூணு பில்லர்ஸ். இதே போல் அந்த பக்கமும் மூணு பில்லர்ஸ் இருக்கும், சைட்லேயும் வந்து பில்லருங்க வரும். அது மேலே வந்து பறக்கும் பாலம் மாதிரி கான்கிரீட்டில் வரும், அது மேலே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரும், அது மேலே வந்து இந்த சோலார் பேனல், அதே போல் இந்த காற்றாலைகள், அது இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது அதாவது இப்போ நான் வந்து பிளாக்ல எழுதிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் பரவாயில்ல, இந்த ஜெயலலிதா அம்மையார் இவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் 16 வருஷம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். கடைசியில் அந்த அம்மா வந்து பரப்பன அக்ரஹாரா ஜெயிலில் இருக்கும்போது கூட ஜெயில் விலாசத்துக்கு அனுப்பிச்சேன். அப்போலோவில் அட்மிட்டில் இருந்தப்ப அப்போலோ விலாசத்துக்கும் அனுப்பி வச்சேன். சரி, நம்ம எடப்பாடியார் இவர் வந்து ஏதோ பாவம் இவர் இது ராஜயோகமாக, அது நீச்சபங்க ராஜயோகமாக தெரியல, அவர் அந்த சீட்டில் உக்காந்தார். சரி, ஆள் எப்படி இருந்தாலும் அந்த நாக்காளிக்கு ஒரு பவர் இருக்குது, சரி பார்ப்போம் அப்படின்னு அண்ணாருக்கும் 200 பிரதிகள் அனுப்பினேன் இந்த மாநில கனவுகள். அதுக்கப்புறம் வந்து நம்ம செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி புதுசாக வராங்க, அவங்களுக்கும் ஹார்டு காப்பி அனுப்புகிறேன். இது இந்த அளவுக்கு வந்து ஆத்தன்டிகேட்டடா, இன்னும் சொல்ல போனால் நம்ம 6 லிருந்து 60 வரை அந்த 320 பக்க நூலில் இந்த திட்டங்கள் எல்லாத்துக்கும் வந்து பக்கம் ஒதுக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2000 பிரதிகிட்ட வெளியே போயிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஆத்தன்டிகேட்டடா ஒரு மனிதனுடைய இந்த பிரெயின் சைல்டுன்னு சொல்லுவாங்க, அதை எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல் தங்களுக்கு வசதியாக வந்து அந்த நரேந்திர மோடி அந்த பண மதிப்பிழப்பு விவகாரத்தில் எப்படி பண்ணி ஊர் பாவத்தெல்லாம் எனக்கு கூட்டி வச்சாரோ, அதை விட ரொம்ப கேவலமானது இது. அதுவாச்சும் பரவாயில்ல, ஏதோ கொஞ்ச நாள் ஏடிஎம் வாசல் முன்னே நின்னாங்க, சரியாக போச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து டிஓடியில் கட்டுறேன்னு இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டெல்லாம் போட்டாச்சுன்னா காலத்தையும் நம்ம சபிச்சுக்கிட்டே இருக்கோம் ஜனம். பார்ப்போம், ஒரு நாள் வரும், அந்த நாளில் வந்து என்னுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். அப்போ வந்து இந்த பக்கிங்களுடைய இந்த பித்தலாட்டங்களை எல்லாம் வந்து கிளிகிளின்னு கிழிப்போம், விடுறதில்லை. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.